আসসালামু আলাইকুম ওয়ারাহমাতুল্লাহি তাআলা ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহ রাব্বিল আলামিন ওয়াল আকিবাতু লিল মুত্তাকিন ওয়াসসালাতু ওয়াসসালামু আলা আশরাফিল মুরসালিন ওয়া আলা আলিহি ওয়া আসহাবিহি আজমাইন ওয়া মান তাবিআহুম বি ইহসান ইলা ইয়াউমিদ্দিন। قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم والمؤمنون والمؤمنات بعضهم أولياء بعض يأمرون بالمعروف وينهون عن المنكر ويقيمون الصلاة ويؤتون الزكاة ويطيعون الله ورسوله উলাইকা সাইয়ারহামুহুমুল্লাহ ইন্নাল্লাহ আজিজুন হাকীম সাদাকাল্লাহু আলিয়্যুল আলীম। ওয়া ক্বালা নাবিয়িনা সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম মান আহাব্বা লিল্লাহি ওয়া আবগাদা লিল্লাহি ওয়া আউতা লিল্লাহি ওয়া মানা লিল্লাহি ফাকাদ ইসতাকমালাল ঈমান সাদাকা নাবিয়িনা মুহাম্মাদ ইবনু আব্দুল্লাহি সাল্লাল্লাহু আলাইহি ওয়া সাল্লাম। ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي يسر ولا تعسر. அன்பு மிக்கவன் அருள் மிக்கவன் அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழியை பின்பற்றி வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியின்கள் தபு தாபியின்கள் குறிப்பாக இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக ஆமீன். இந்த நிகழ்ச்சியில் எனக்கு பேசுவதற்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய தலைப்பு நல்ல நண்பன் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்குது. அருமை பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இன்றைய கால சூழலில் நட்பை பற்றி நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும். நட்பின் முக்கியத்துவம் என்ன, நண்பர்களை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், நம்முடைய குழந்தைகள் யாரை நண்பராக வைத்திருக்கின்றார்கள், அந்த நண்பனுடைய பழக்க வழக்கங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒவ்வொரு நபரும் அறிந்திருக்க வேண்டும். ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு தலைப்பாக நான் இதை பார்க்கின்றேன். காரணம் என்னவென்று சொன்னால், இன்றைய நட்பு எப்படி இருக்கின்றது? நட்பு என்று சொன்னால் பெற்றவர்களிடம் கூட சொல்ல முடியாத விஷயத்தை தன்னுடைய நண்பனிடத்திலே பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு உன்னதமான பந்தம் அப்படிங்கிறது சொல்லக்கூடியது நட்பு மட்டும்தான். எவ்வளவுதான் நம்ம ஈன்றெடுத்த பெற்றோர்களாக இருந்தாலும், தாயாக இருந்தாலும், தந்தையாக இருந்தாலும், நம்முடைய சகோதரர்களாக இருந்தாலும், அவர்களை விட நம்முடைய அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பந்தம் நட்பிற்கு இருக்கின்றது என்று சொன்னால் அது மிகை கிடையாது என்பதை நான் உணர்கின்றேன். அத்தகைய நட்பு என்பது இன்றைய கால சூழலில் எப்படி இருந்து கொண்டு இருக்கின்றது, இன்றைய நண்பர்கள் எவ்வாறு தங்களுடைய நண்பர்களை தேர்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால், இன்றைய நட்பு என்பது மிக ஒரு மோசமான ஒரு சூழலை வழிவகுத்து கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வழிகேட்டிற்குண்டான அனைத்து அம்சங்களும் இன்றைய நண்பர்களிடத்தில் இருந்து கொண்டிருப்பதை நம்மால் உணர முடிகின்றது. என்னென்ன வழிகேடுகள் இருக்கின்றதோ, என்னென்ன தீமைகள் இருக்கின்றதோ, எத்தனை அனாச்சாரங்கள் இருக்கின்றதோ, அத்தனை அனாச்சாரங்களையும் செய்யக்கூடியவர்களாகத்தான் இன்றைய இளைஞர்களும் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களும் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். தீமைக்குண்டான அத்தனை சூழல்களும் இன்னைக்கு நண்பர்கள் டென்ஸ் நிறைந்திருக்கின்றது. பெற்றோர்களை மதிப்பது கிடையாது, பெற்றோர்களுக்குண்டான கண்ணியத்தை கொடுப்பது கிடையாது, அவர்களை சரியான முறையில் பராமரிப்பது கிடையாது, அவர்களை உதாசீனப்படுத்தக்கூடிய ஒரு நிலை இன்றைய நட்பு வட்டாரம் அமைத்து வைத்திருக்கின்றது. நண்பனுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை கூட, நண்பர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த முக்கியத்துவம் கூட, தன்னை 10 மாதம் ஈன்றெடுத்த தாய்க்கு கொடுப்பதில்லை என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம்.
தனக்காக வேண்டியே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த பெற்றவர்களுக்கு தந்தைக்கு கொடுப்பதில்லை என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதே நேரத்தில் இது எப்பேற்பட்ட ஒரு சூழல் என்று சொன்னால், இந்த மாதிரி இது போன்ற நட்புகள் இருக்கின்றதே, இது எப்படிப்பட்ட விஷயம் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள், உலகத்திலே அழிவுகள் நிறைய ஏற்படும். ஒரு 14 விதமான தீமைகளை சுட்டிக்காட்டி, ஒரு 14 விதமான தீமைகளை காண்பித்து கொடுத்து சொல்லி காண்பித்து விட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், எப்பொழுது இந்த 14 தீமைகளை நீங்கள் பார்க்கின்றீர்களோ அப்பொழுது கடல் கொந்தளிப்பையும் பூமியில் நிலநடுக்கம் ஏற்படுவதையும் வானத்திலிருந்து கல்மலை பொழியப்படுவதையும் நீங்கள் மனிதன் உருமாற்றப்படுவதையும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டீர்கள் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். ஒரு 14 தீமைகளை பட்டியலிடும் போது அதில் ஒரு தீமையை சொல்லுவார்கள், நண்பர்களை நெருக்கிக் கொண்டு நண்பர்களிடத்திலே அதிக பாசத்தை காண்பித்து கொண்டு பெற்றோர்களை தூக்கி எறியக்கூடிய ஒரு காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், கடல் கொந்தளிப்பு, நிலநடுக்கம், இது போன்ற அதிக பயங்கரமான இயற்கை சீற்றங்களை எதிர்பார்த்து கொண்டீர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, நாம் யோசித்து பார்க்க வேண்டும், இன்றைய கால சூழலில் நம்முடைய பிள்ளைகள் இப்படித்தானே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் இப்படித்தானே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து கொண்டு பெற்றோர்களை தூக்கி எறியக்கூடிய சூழல் இன்னைக்கு நடந்து கொண்டே இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைய நட்புகளை பற்றி நாம் இன்னும் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இன்றைய நண்பர்கள் தங்களுடைய நண்பர்களுக்காக வேண்டி தங்களுடைய மிகப்பெரிய எதிர்காலத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். தங்களுடைய நண்பர்களுக்காக வேண்டி தங்களுடைய நீண்ட காலமாக இருக்கக்கூடிய எதிர்காலத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? தன்னுடைய நண்பன் என்ன வேலை செய்யறானோ அங்கே போய் வேலை செய்யறது. இவனுக்கு பல திறமைகள் இருக்கும், அல்லாஹு தஆலா இவனுக்கு ஏராளமான திறமைகளை கொடுத்திருப்பான். ஆனா என்னுடைய நண்பன் இந்த கடையில் வேலை செய்யறான், நான் அங்க போய் வேலை செய்வேன். என்னுடைய நண்பன் இந்த காலேஜில் படிக்கிறான், நான் அதனால அந்த காலேஜில் போய் படிக்கிறேன். என்னுடைய நண்பர் என்ன செய்யறாரு, அங்க போறாரு இங்க போறாருன்னு சொல்லி தனக்கு என்று சொல்லக்கூடிய எல்லா விதமான திறமையும் தூக்கி எறிந்து விட்டு நண்பர்கள் எதை தேர்வு செய்கின்றார்களோ அதை தேர்வு செய்யக்கூடிய ஒரு மோசமான நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். ஆட்டு மந்தைகளைப் போன்று அவன் எதை தேர்வு செய்கிறானோ அதை நோக்கி செல்வது. இவனுக்கு என்ன திறமை இருக்கின்றது, இவனுக்குண்டான ஆற்றல் என்ன, இவன் எத்தகைய சாதனை எல்லாம் செய்ய முடியும் என்பதையெல்லாம் அவன் மறந்துவிட்டு என்னுடைய நண்பன் இத்தகைய பாதையை தேர்வு செஞ்சிருக்கிறான் என்ற ஒரே ஒரு காரணத்தை முன்னிறுத்தி மட்டுமே தன்னுடைய மிகப்பெரிய எதிர்காலத்தை நாசமாக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைய நட்புகளிடத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, கண்ணியத்துக்குரியவர்களே, அப்ப நட்பு என்பது இஸ்லாத்தில் கூடாதா? இப்படியெல்லாம் நாம பட்டியல் போடுறோமே, அப்ப நட்பு இஸ்லாத்தில் கூடாதா? பிரியம் கொள்ளக்கூடாதா? ஒருவர் நண்பனாக இருக்கக்கூடாதா என்று சொன்னால், நண்பருடைய விஷயத்தில் இஸ்லாம் நட்புடைய விஷயத்தில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. நல்ல நண்பனை தேர்வு செய்யக்கூடிய விஷயத்தில் இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுத்துக் கொண்டு இருக்கின்றது. எப்படி என்று சொன்னால், நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா மஹ்ஷர் மைதானத்தில் நிழலே இருக்காத அந்த நாளில் சூரியன் சுட்டரிக்கக்கூடிய அருகில் வந்து சுட்டரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த தருணத்தில், அந்த மஹ்ஷர் மைதானத்தில் சூரியன் நமக்கு தலைக்கு அருகிலே இருந்து கொண்டிருக்கின்றும் அந்த நேரத்தில் வெயில் கடுமையா இருக்கும், நிழல் எதுவுமே இருக்காது. நிழலே இல்லாத அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹு தஆலா ஒரு நபரை பெயர் சொல்லி அழைப்பான், எனக்காக வேண்டி நேசம் கொண்டவர்கள் எங்கே, எனக்காக வேண்டி பிரியம் கொண்டவர்கள் எங்கே, வாருங்கள், நான் அவர்களுக்கு அரிசுடைய நிழலை தருகின்றேன், என்னுடைய அரிசியின் நிழலில் நீங்கள் அமர்ந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த நண்பர்களுக்கு அல்லாஹு தஆலா இடம் கொடுப்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள்.
அல்லாஹ்வுக்காவினை நேசம் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும், அல்லாஹ்வுக்காவினை பிரியம் கொள்ளக்கூடிய ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ்வுடைய நேசம் உறுதியாகிவிட்டது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். நேசத்திற்கு, பிரியத்திற்கு, நட்பு கொள்வதற்கு இஸ்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றது. ஆனால் நண்பன் என்பவன் நமக்கு நல்லதை சொல்லி காண்பிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல நண்பனுடைய அடையாளத்தை சொல்லி காமிக்கிறாங்க. நாம் கொஞ்சம் என்ன செய்யணும், ஒரு தடவை நம்முடைய பற்றி மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய நண்பன் இத்தகைய சூழலில் இருக்கின்றானா? நாம் தேர்வு செஞ்சிருக்கக்கூடிய நண்பன், என்னுடைய நண்பன், என்னுடைய பாசத்திற்குரிய நண்பன் இத்தகைய அடையாளத்திற்கு உட்பட்டவனாக இருக்கின்றானா என்பதை நாம் பார்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள், நல்ல நண்பனுடைய அடையாளம் நான்கு. நல்ல நண்பனுடைய அடையாளம் நான்கு, அவனை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். என்னுடைய நண்பனை பார்த்தால் எனக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். எத்தனை நபர்களுக்கு அது போன்ற ஞாபகம் வந்து கொண்டிருக்கின்றது? எத்தனை நபர்களுக்கு அல்லாஹ்வுடைய ஞாபகம் வந்து கொண்டிருக்கின்றது? என்னுடைய நண்பனை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அல்லாஹ்வுடைய சிந்தனை வருகின்றது என்பதாக எத்தனை நபர்கள் சொல்ல முடியும்? அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இரண்டாவது அடையாளமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், அவனோடு பேசினால் ஈமான் அதிகரிக்கும். அவனோடு பேசினால் ஈமான் அதிகரிக்கும். அவனை பார்த்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும். அவனோடு பேசினால் ஈமான் அதிகரிக்கும். அவனோடு அமர்ந்தால் அறிவு வளரும். அவனோடு அமர்ந்தால் அறிவு வளரும். அவனுடைய செயல்கள் மறுமையை நினைவுபடுத்தும் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள். நாம் ஒரு தடவை நம்முடைய நண்பர்களை பற்றி யோசித்து பாருங்க. ஒவ்வொரு நபர்களுக்கும் நண்பர் இருப்பார்கள், உற்ற தோழர்கள் இருப்பார்கள், நண்பர்கள் இருப்பார்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுடைய நண்பரை பார்க்கும் போது அல்லாஹ்வுடைய சிந்தனைகள் உங்களுக்கு வருகின்றதா? அவர் நல்ல நண்பன். உங்களுடைய நண்பனோடு நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் ஈமான் அதிகரிக்கின்றதா? நீங்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய நண்பன் நல்ல நண்பன். உங்களுடைய நண்பரோடு அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் உங்களுக்கு புதிய புதிய கல்விகள் கிடைக்கின்றதா? நீங்கள் தேர்வு செய்திருக்கக்கூடிய நண்பன் நல்ல நண்பன். அவனோடு அமரக்கூடிய நேரத்தில் எல்லாம் மறுமையை பற்றி சிந்தனைகள் எனக்கு வந்து கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நிச்சயமாக நாம் உறுதியாக சொல்ல முடியும், நீங்கள் நல்ல நண்பரை தேர்வு செய்திருக்கின்றீர்கள். இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருள்கொடை. நாம் அவ்வாறு தேர்வு செய்யவில்லை என்று சொன்னால் நாம் நம்முடைய இந்த நான்கு விஷயங்கள், அல்லாஹ்வுடைய சிந்தனை வருவதில்லை, ஈமான் அதிகரிப்பதில்லை, அறிவு வளர்வதில்லை, மறுமையை பற்றி சிந்தனை வருவதில்லை என்று சொன்னால் இதற்கு பகரமாக ஷைத்தானிய சிந்தனைகள் வருகின்றது, ஷைத்தானுடைய ஞாபகம் வருகின்றது. வா சினிமாவுக்கு போகலாம், வா தியேட்டருக்கு போகலாம், வா அவனை பத்தி புறம் பேசலாம், வா இவனை பத்தி புறம் பேசலாம், வா ஜாலியாக இருக்கலாம், அடுத்தவர்களை கேலி செய்யலாம், கிண்டல் செய்யலாம் என்பதாக இந்த தீமைகள் வருகின்றது என்று சொன்னால் நாம் தேர்வு செய்திருக்கக்கூடிய நண்பன் நல்லவன் அல்ல, நமக்கு வழிகாட்டக்கூடியவன் அல்ல, நம்முடைய எதிரி அவன்தான், நம்முடைய மறுமையை நாசமாக்கக்கூடியவன் அவன்தான் என்பதை நாம் உறுதியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவனோடு உட்கார்ந்தா தீமதான்னைக்கு நாம் தேர்வு செஞ்சிடக்கூடிய நண்பர்கள் எல்லாம் அது போன்ற நண்பர்களாகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். பேசினால் பொய், அடுத்தவர்களை கேலி செய்வது ஜாலி என்ற அடிப்படையில் அடுத்தவர்களை கேலி செய்யக்கூடிய நிலைகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய நபர் யாரு என்ன மரியாதை இல்லாம, இன்னைக்கு நான்கு இளைஞர்கள் நண்பர்கள் சேர்ந்து கொண்டால் என்று சொன்னால் முதியவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை, பெற்றவர்களுக்கு மரியாதை கொடுப்பதில்லை. யோசிச்சு பார்க்கணும், இன்னைக்கு இப்படிப்பட்ட நண்பர்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அருமை சகோதரர்களே, அப்ப நண்பர் எப்படி இருக்கணும், நண்பர்கள் எப்படி இருக்க வேண்டும், எந்த நண்பனை தேர்வு செய்ய வேண்டும்? நண்பனை தேர்வு செய்வது ஒரு மூன்று விஷயத்தை நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. நாம் நண்பனை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால்
நம்முடைய நண்பனுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சான்றிதழ் கொடுத்தார்களே நல்ல நண்பன் என்று சொல்லி. அப்பேற்பட்ட நண்பனாக நம்முடைய நண்பன் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு மூன்று விஷயத்தின் அடிப்படையில் நம்முடைய நண்பர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். மூன்று விஷயத்தின் அடிப்படையில் நம்முடைய நண்பர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும். முதல் விஷயம், லில்லாஹி, அல்லாஹிற்காக வேண்டி நான் என்ன செய்ய என்னுடைய நண்பனை தேர்வு செய்கிறேன். அல்லாஹுக்காக நான் என்னுடைய நண்பரை தேர்வு செய்கின்றேன். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், மன் அஹப்பலில்லாஹி வஅபுகதலில்லாஹி வஅவுதாலில்லாஹி வமனாலில்லாஹி ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான். யார் அல்லாஹுக்காக வேண்டி பிரியம் கொள்கின்றார்களோ, யார் அல்லாஹுக்காக வேண்டி கோபம் கொள்கின்றார்களோ, யார் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்கின்றார்களோ, யார் அல்லாஹுக்காக வேண்டி கொடுக்காமல் தடுத்துக் கொள்கின்றார்களோ, ஃபக்கத் இஸ்தக்மலல் ஈமான், இவர்கள் ஈமானை பரிபூர்ணப்படுத்தியவர்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் நண்பனை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நண்பன் அல்லாஹ்வுக்காக நான் அவனை பிரியம் கொள்ள வேண்டும். அவன்கிட்ட நல்ல அமல்கள் இருக்கின்றது, நல்ல செயல்பாடுகள் இருக்கின்றது, இஸ்லாமிய சிந்தனைகள் இருக்கின்றது. அவனோடு நான் பேசும்போது, அவனோடு நான் அமரும் போது எனக்கு இஸ்லாமிய புதிய புதிய கல்விகள் கிடைக்கின்றது. அதனால நான் அவனை நேசிக்கிறேன். என்ன சொல்றீங்க நண்பரை பற்றி? நம்முடைய நண்பரை பற்றி யாராவது நபர் தவறாக சொல்றார், எதுக்கு நீ அவங்க கூடலாம் சேர்ந்துட்டு இருக்கிற, நீ அவங்க கூட சேர்ந்துருந்தா இப்படி ஆயிட்ட அப்படின்னு சொல்லும்போது நம்ம தைரியமா சொல்லணும், என் நண்பனோடு நான் உட்காரும் போது அல்லாஹுடைய சிந்தனை எனக்கு வருகின்றது, மார்க்கத்தை பற்றிய புதிய புதிய கல்விகள் எனக்கு கிடைக்கின்றது, என்னுடைய ஈமான் அதிகரிக்கின்றது, மறுமை பற்றி சிந்தனை வருது என்று சொல்லக்கூடிய ஒரு நபராக என்ன செய்யணும்? நண்பன் இருக்கணும். அவனுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு விட்டது, அவனுடைய நடவடிக்கையில் கொஞ்சம் மாற்றம் ஏற்பட்டு விட்டது, இஸ்லாத்திற்கும் அவனுடைய நடவடிக்கைக்கும் முற்றிலுமாக மாற்றம் இருக்கின்றது. ஷைத்தானிய குணங்கள் உள்ளவனாக இருக்கின்றான், ஷைத்தானிய சிந்தனை உள்ளவனாக இருக்கின்றான் என்று சொன்னால் அத்தகைய நட்பை உடனடியாக முறித்து விடுவது என்பதுதான் நமக்கு நல்லது. இல்லை, நான் இத்தனை வருஷம் பழகிட்டேன், நான் இத்தனை வருஷம் பழகிட்டேன், எப்படிங்க நட்பை முறிக்க முடியும்? பழக்கம் முக்கியமா, நமக்கு அல்லாஹ்வின் நேசம் முக்கியமா? பழக்கம் முக்கியமா, நமக்கு அல்லாஹ்வின் நேசம் முக்கியமா? நாளை நிரந்தரமான மறுமை முக்கியமா? இந்த நட்பன் நண்பனின் மோசமான பழக்கம் நமக்கு தேவையா என்பதை நாம் முடிவு செய்ய வேண்டும். நல்ல நண்பர்களை மட்டும்தான் என்ன செய்ய நான் தேர்வு செய்யணும். அதுல முதல் விஷயம் அல்லாஹுக்காக வேண்டி தேர்வு செய்ய வேண்டும். அருமை சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க, யார் அல்லாஹுக்காக வேண்டி பிரியம் கொள்கின்றார்களோ அவர்கள் விஷயமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு மனிதர் என்ன செய்யறாரு சொன்னா, ஒரு சகோதரரை தன்னுடைய நண்பரை சந்திப்பதற்காக வேண்டி பக்கத்து ஊர்ல இருக்கிறாரு, தன்னுடைய நண்பரை சந்திப்பதற்காகவே நினைச்சாரு பயணம் செய்கிறார், வண்டி எடுத்துட்டு போறாரு. அப்ப அல்லாஹுத்தாலா என்ன செய்யறான், ஒரு வானவரை அனுப்புகின்றான். அல்லாஹுத்தாலா ஒரு வானவரை அனுப்பி அந்த வானவர் வந்து அந்த அடியாண்ட கேட்கிறாரு, நீ எந்த ஊருக்கு போற? நான் இந்த பக்கத்து ஊருக்கு போறேன், உதாரணமா காரைக்குடிக்கு போறேன். எதுக்கு போற? அங்கே என்னுடைய நண்பனை சந்திப்பதற்காக வேண்டி செல்கின்றேன். உன்னுடைய நண்பன் உனக்கு ஏதாவது பணம் தரணுமா? கடன் வாங்கியிருந்தியா? இல்லை. இல்லை அவன்கிட்ட நீ ஏதாவது கேட்க போறியா? நீ ஏதாவது தேவைன்னு சொல்லி போறியா? இல்லை. பிறகு எதுக்காக வேண்டி போற? நான் அவனை அல்லாஹிற்காக வேண்டி நேசித்தேன், அவனை சந்திப்பதற்காக வேண்டி செல்கின்றேன், இது மட்டும்தான் என்று சொன்னால் வேற எந்த தேவைகளுமே இல்லை. அந்த நட்பை அல்லாஹுக்காக வேண்டி ஒரு மனிதன் பக்கத்தில் ஊர்லயோ பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய நண்பரை சந்திப்பதற்காக வேண்டி செல்கின்றான் என்று சொன்னால் அந்த மலக்கு அவன்கிட்ட சொல்லுவாரு, உனக்கு அல்லாஹுடைய நேசம் உறுதியாகிவிட்டது என்பதை சுப செய்தியாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்பதாக மலக்குமார்கள் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்திருக்கின்றார்கள்.
அருமை சகோதரர்களே, நாம் நம்முடைய நண்பர்களை அல்லாஹ்விற்காக நேசிக்க வேண்டும். அவர்களை சந்திப்பது அல்லாஹ்விற்காக நாம் சந்திக்க வேண்டும். இப்படி சந்திச்சா என்ன நடக்கும்? அல்லாஹ்விற்காக நம்ம நேசிக்கிறோம், அல்லாஹ்விற்காக அவர்களை சந்திக்கிறோம், அல்லாஹ்விற்காக அவர்களிடத்தில் பேசுகின்றோம் என்று சொன்னால், இத்தகைய நண்பர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்ன தெரியுமா? இத்தகைய நபர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சொல்லி காமிக்கிறாங்க, நாளை மறுமை நாளில் நபிமார்கள் சில நபர்களை பார்த்து போராமப்படுவாங்களாம். நபிமார்கள் போராமைப்படுவார்கள், அவுலியாக்கள் இறை நேசர்கள் போராமைப்படுவார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட சுஹதாக்கள் போராமைப்படுவார்கள். சில மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய சிறப்பை பார்த்து, சொர்க்கத்தில் அவர்களுடைய கண்ணியங்களை பார்த்தா, ரபிபார்களுக்கே போராமை வரும், இறை நேசர்களுக்கே போராமை வரும், அல்லாஹ்வுடைய பாதையில் வெட்டுப்பட்டு ஷஹீதாக்கப்பட்ட சுஹதாக்களுக்கே போராமை வரும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது, யா ரசூலல்லாஹ், அவங்க யாரு? யார் யா ரசூலல்லாஹ்? நபிமார்கள் போராமை கொள்ளக்கூடிய நபர்கள் யாரு? அவுலியாக்கள் போராமைப்படக்கூடிய நபர்கள் யாரு? சுஹதாக்கள் போராமைப்படக்கூடிய நபர்கள் யார் யா ரசூலல்லாஹ் என்பதாக கேட்கும்போது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, அவர்கள் ஒருவர் ஒருவர் அல்லாஹ்வுக்காண்டி நேசம் கொண்டவர்கள். அவர்கள் ஒருவர் ஒருவரை அல்லாஹ்வுக்காண்டி நேசம் கொண்டவர்கள். அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய அந்தஸ்து என்னவென்று சொன்னால், நாளைக்கு அவங்களுடைய முகம் என்ன செய்யும்? சொர்க்கத்தில் ஒளி மிக்கதாக இருக்கும், மிகவும் சிறப்பிற்குரியவர்களாக, கண்ணியத்துக்குரியவர்களாக, சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தில் அவர்கள் வைக்கப்படுவார்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காமிக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நமக்கு இத்தகைய அந்தஸ்து வேண்டுமா வேண்டாமா? நமக்கு இத்தகைய கண்ணியம் வேண்டுமா வேண்டாமா? நாம் தான் தீர்மானிக்க வேண்டும். நம்முடைய நண்பரை நாம் அல்லாஹுக்காவணி மட்டும்தான் தேர்வு செய்ய வேண்டும். இது முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னவென்று சொன்னால், நாம் நேசிப்பது மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி நேசிக்க வேண்டும். இஸ்லாமிய மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். யாரை யார்கிட்ட நேசம் வச்சா அல்லாஹ்வுடைய சிந்தனை வரும்? நான் தான் முடிவு செய்யணும். அதுக்காக நீ மாற்று மத சகோதரர்கள் ஃபுல்லாக முற்றிலுமாக எதிரிகளாக பார்க்கப்பட சொல்லவில்லை. இஸ்லாம் அத்தகைய நிலையை நமக்கு காண்பிச்சு கொடுக்கவே இல்லை. அவர்களும் நம்முடைய சகோதரர்கள் தான். ஆனால் உற்ற தோழர்களாக, நெருங்கிய நண்பர்களாக நாம் தேர்வு செய்ய வேண்டிய நபர், அது மார்க்கத்தை முன்னிலைப்படுத்த வேண்டும், அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹு குர்ஆனிலே குறிப்பிடக்கூடிய சமயத்தில், லா யத்தகிதுல் முஃமினூனல் காஃபிரீனா உலியா, மூமின்கள் காஃபிர்களை அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களை உற்ற நண்பர்களாக தேர்வு செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹு குர்ஆன்ல சொல்லி காண்பிப்பது, அல்லாஹ்வை நிராகரிப்பாளர்களை மூமின்கள் உற்ற தோழர்களாக, உற்ற நண்பர்களாக தேர்வு செய்ய மாட்டார்கள் என்பதாக அல்லாஹ் என்ன செய்ய குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். அப்ப நாம் நண்பராக தேர்வு செய்யக்கூடிய நபர் மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடிய நபராக இருக்க வேண்டும். நாம் அவரோடு பேசக்கூடிய நேரத்தில் ஈமானை பற்றி பேசக்கூடியவராக, மர்மையை பற்றி பேசக்கூடிய நபராக நாம் என்ன செய்ய நம்முடைய நண்பரை தேர்வு செய்ய வேண்டும். அது மாதிரி அல்லாஹ் குர்ஆனில் இன்னொரு வசனத்தில் சொல்லி காமிக்கிறான், பெண்களும் ஒருவர் ஒருவருக்கொருவர் அவர்கள் சிலர் சிலருக்கு நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் நன்மை ஏவுகின்றார்கள், தீமை தடுக்கின்றார்கள். அப்ப நாம் மூமினான நண்பரை தேர்வு செய்யக்கூடிய நேரத்தில் நம்மகிட்ட மார்க்கத்திற்கு புறம்பான ஒரு செயல் இருக்கின்றது. அவர் என்ன செய்வார்? தோழரே, நண்பரே, இப்படி செய்யக்கூடாது. நம்மளை என்ன செய்வார்? தீமை விட்டு தடுக்கக்கூடியவராக இருப்பார். யாமுரூன பில் மஅரூஃப், நன்மையை ஏவக்கூடியவராக இருப்பார்.
நமக்கு நன்மையை சொல்லித் தரக்கூடியவராக நேசவார் இருப்பார். அப்போ நாம் நண்பரை தேர்வு செய்யும் போது முதல் விஷயம் அல்லாஹ்விற்காக நேசினு இருக்கணும். இரண்டாவது விஷயம் மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தியவளாக நாம் நேசினு இருக்க வேண்டும். மூன்றாவதாக நல் ஒழுக்கம் உள்ளவராக நாம் நேசினு தேர்வு செய்யணும். நல் ஒழுக்கம் உள்ளவராக நற்குணம் உள்ளவராக நாம் நண்பரை தேர்வு செய்ய வேண்டும். சும்மா எல்லாத்தையும் கோபப்படக்கூடிய ஆளெல்லாம் தேர்வு செய்யக்கூடாது. எதுக்கெடுத்தாலும் கோபப்படுவார். அவரை சமாதானப்படுத்துறதுக்கே நமக்கு போதும் போதும் ஆயிரும். எப்போ பார்த்தாலும் அவருக்கு பின்னாடி அப்படி கிடையாது இப்படி கிடையாது. அவரை சமாதானப்படுத்திட்டே நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக கழிக்க வேண்டியது இருக்கும். அப்படிப்பட்ட நபர் அல்லாமல் நற்குணம் உள்ளவராக அவருடைய குணங்கள் எல்லாம் நம்ம நம்மட்டி பிரதிபலிக்கணும். அத்தகைய நபராக நினைச்சு நம்ம நற்குணம் உள்ள ஒரு நபராக நல் ஒழுக்கம் உள்ள நபராக நாம் நண்பரை தேர்வு செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பப்பட்டது எப்படித்தான், நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக வேண்டிதான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிப்பார்கள். அப்ப நபி அவர்கள் அனுப்பப்பட்ட நோக்கமே நற்குணத்தை பரிபூர்ணப்படுத்த. அப்ப நம்முடைய நண்பரை நாம் என்ன செய்யணும், நற்குணம் உள்ளவராக நாம் என்ன செய்ய தேர்வு செய்யணும். அது எல்லா விதத்திலையும் நமக்கு நல்லதை மட்டுமே என்ன செய்ய நமக்கு காண்பிச்சு கொடுக்கும். அதே மாதிரி நல் ஒழுக்கம் உள்ளவரை நாம் என்ன செய்ய தேர்வு செய்யணும். இப்படி நல் ஒழுக்கம் இல்லாத நற்குணம் இல்லாத நபரை நாம் நண்பராக தேர்வு செய்துவிட்டால் நாளை மறுமையில் நாம் மிகப்பெரிய கை செய்த முடிவராக மாறுவோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காமிக்கிறான். நாளைக்கு மறுமையில மிகப்பெரிய கை செய்த முடிவராக நாம் மாறுவோம். நல்ல நண்பனாக இருந்தான் என்று சொன்னால் நமக்கு வழிகாட்டுவான், மறுமை பற்றி நமக்கு நினைவுபடுத்துவான், அல்லாஹ்வுடைய அச்சத்தை நமக்கு ஏற்படுத்துவான். தொழுகையாளிகளாக நோன்பாளிகளாக ஜக்காத் கொடுக்கக்கூடியவராக ஹஜ் செய்யக்கூடியவராக நம்மளை மாற்றுவான். இதெல்லாம் நல்ல ஒழுக்கம் இல்லாத நற்குணம் இல்லாத நபரை நாம் தேர்வு செய்தோம் சொன்னா அவன்கிட்ட என்ன குணம் இருக்குதோ அது நம்மளை அப்படியே ஒட்டிக்கொள்ளும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு அற்புதமான ஒரு உதாரணத்தை நமக்கு சொல்லி காண்பிச்சாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு அற்புதமான உதாரணத்தை சொல்லி காண்பித்தார்கள். நல்ல நண்பனுக்கும் கெட்ட நண்பனுக்கும் உண்டான உதாரணம் என்ன? நல்ல நண்பனுக்கு உதாரணம் கஸ்தூரி வைத்திருப்பவனோடு எனசு கஸ்தூரிக்கு எனசு ஒப்பானது. கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்னவென்று சொன்னால் கொல்லப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அதற்கு ஒப்பானது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. கஸ்தூரி வச்சிருக்கிறான் ஒருத்தன், கஸ்தூரி விற்கக்கூடிய வியாபாரியாக இருக்கிறான். அந்த வியாபாரிகிட்ட இருந்து நமக்கு கஸ்தூரி நம்ம என்ன செய்ய முடியும், விலைக்கு வாங்க முடியும். நறுமணத்தை என்ன செய்ய விலைக்கு வாங்க முடியும். நறுமணத்தை விலைக்கு வாங்க முடியவில்லை என்றாலும் கூட என்ன கிடைக்க நமக்கு அவங்க கூட இருக்கும்போது, அவங்கோடு உட்காரும்போது நறுமண கஸ்தூரி மனம் நம்மோடு என்ன செய்ய அவனோடு வீசிக்கொண்டு இருக்கும். அதை நம்ம என்ன செய்ய அனுபவிச்சுக்கலாம். ஆனா கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா கொல்லப்பட்டையில் வேலை செய்யக்கூடிய நபருக்கு ஒப்பானது. அங்கவே உட்கார்ந்து இருந்தா அந்த கொல்லப்பட்டையில் இருக்கக்கூடியதை நாம் விலைக்கு வாங்கலனாலும் அங்கு உட்கார்ந்திருக்கும் போது அங்கு இருக்கக்கூடிய சாம்பல் புகையும் நம்மள அது நம்ம மேல படும், உண்மையா இல்லையா? அப்ப அது என்ன செய்யும், அந்த கெட்ட அதாவது சாம்பலும் புகையும் நம்ம மேல படும். இது கெட்ட நண்பனுக்கு உதாரணம் என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப நாம் நல்ல நண்பரை தேர்வு செய்தால் அது கஸ்தூரிக்கு ஒப்பிட்டு ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ நாம் நண்பர்களை தேர்வு செய்யும் போது ஒழுக்கம் உள்ளவர்களாக நல் ஒழுக்கம் உள்ளவர்களாக நற்குணம் உள்ளவர்களாக நாம் என்ன செய்யணும், நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். அதே மாதிரி இது மூணு விஷயத்தை நாம் முன்னிலைப்படுத்த வேண்டும். அல்லாஹிற்காக வேண்டி மார்க்கத்தை முன்னிலைப்படுத்தி நல் ஒழுக்கம் உள்ள நற்குணம் உள்ள நண்பர்களை நாம் என்ன செய்ய தேர்வு செய்தால் அல்லாஹு தாலா நமக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவதாக நாம் என்ன செய்ய பார்க்கிறோம். நாளை மறுமையில் அல்லாஹு தாலா மிகப்பெரிய அந்தஸ்து தருகின்றான். நபிமார்களும் சுஹதாக்களும் அவுலியாக்களும் போராமைப்படக்கூடிய அளவிற்கு அல்லாஹு தாலா இந்த நல்ல நண்பர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான், சிறப்புகளையும் அந்தஸ்துகளையும் கொடுக்கிறான். இன்னைக்கு கால சூழல்ல நண்பர்னு சொன்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படித்தான் தேர்வு செய்யணும்.
ஆணும் ஆணும் தான் நண்பராக இருக்க முடியும். ஆணும் ஆணும் மட்டும்தான் நண்பராக இருக்க முடியும். ஒரு பெண்ணும் பெண்ணும் மட்டும்தான் நண்பராக இருக்க முடியும். இதற்கு மாறாக ஒரு ஆணும் பெண்ணும் நண்பராக ஒருபோதும் இருக்க முடியவே முடியாது. ஒரு ஆணும் பெண்ணும் நண்பராக இருப்பதற்கு ஒருபோதும் முடியவே முடியாது. அதற்கு இஸ்லாத்தில் அனுமதியும் கிடையாது. ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? மேற்கத்திய கலாச்சாரத்தை பின்பற்றுகின்றோம் என்ற மோசமான அடிப்படையில், நவநாகரிகத்தை பின்பற்றுகின்றோம் என்ற மோசமான கால சூழலை ஏற்படுத்தி ஆணும் பெண்ணும் நண்பர்களாக இன்னைக்கு உலாவி கொண்டிருக்கக்கூடிய கேடுகட்ட சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தில் எங்கு அனுமதி இருக்குது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காமிக்கக்கூடிய ஒரே ஒரு ஹதீஸ் சொல்லி காமிக்க சொல்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு பெண்ணை நீ தொடுவது, ஒரு பெண்ணை நீ தொடுவது உன் தலையில் ஊசி குத்துவதை விட சிறந்தது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. ஒரு பெண்ணை தொடுறது இருக்க, அதை விட சிறந்தது என்ன தெரியுமா? உன் தலையில ஊசி வச்சு குத்திடலாம், அது கஷ்டம் கிடையாது, அது வலி கிடையாது. ஆனால் ஒரு பெண்ணை நீ தொட்டால் அதை விட மோசமானது என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. இன்னைக்கு நண்பர்கள் என்ற பெயர்ல நடக்கக்கூடிய அநியாயங்களும் அட்டுழியங்களும் நம்மால் என்ன செய்ய கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. திருமணம் என்று சொல்லக்கூடிய உன்னதமான பந்தத்திற்கு முன்பாகவே இன்றைய ஆணும் பெண்ணும் பள்ளி கல்லூரிகளில் படிக்கக்கூடிய நபர்கள் மோசமான இந்த நட்பை காரணமாக வைத்துக் கொண்டு வழிகட்டு போகக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நேரத்தில் பெற்றோர்களாகிய நாம் அதிக கவனம் எடுக்க வேண்டும். நம்முடைய குழந்தைகள் யாரை நண்பராக தேர்வு செய்திருக்கின்றார்கள் என்பதை அதிக கவனம் செலுத்த வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் யாரை நண்பராக தேர்வு செய்திருக்கின்றார்கள், அவர்கள் யாரோடு பேசுகின்றார்கள், அவர்களுடைய உரையாடல் யாரோடு இருக்கின்றது என்பதை நாம், யாரோடு உரையாடுகின்றார்கள் என்பதை அதிகமாக நாம் என்ன செய்யணும், அவர்களை வாட்ச் பண்ணணும், கவனிக்கணும். நாம் கவனிக்க தவறினோம் என்று சொன்னால் அதற்கு பின்பாக அழுது புலம்பி எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏனென்று சொன்னால் நட்பு என்ற பெயரில் இன்னைக்கு வழிகெடுக்கக்கூடிய கூட்டங்கள் சுற்றிக்கொண்டே இருக்குது. சேர்த்து வைக்கிறோம், அவர்கள் இணைத்து வைக்கிறோம்ங்கிற பேர்ல அதுவும் அது என்ன சில நட்பாகத்தான் பாக்குறாங்க. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், வழிகெடுக்கக்கூடிய கூட்டமாக இன்றைக்கு நண்பர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். எதிர்காலத்தையே நாசமாக்கக்கூடிய கூட்டமாக இன்றைய இளைஞர்கள் தங்களுடைய நட்புகளை தேர்வு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதனால தான் நான் திரும்பவும் வலியுறுத்துகின்றேன், பிள்ளைகள், உங்களுடைய குழந்தைகள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அமானிதம், அல்லாஹ் உங்களிடத்தில் கொடுத்திருக்கக்கூடிய அமானிதம் அது. அவர்களை நாம் சரியான முறையில் என்ன செய்யணும், வளர்க்க வேண்டும், நல் ஒழுக்கம் உள்ளவராக வளர்க்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள், ஒரு தந்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு சிறந்த அன்பளிப்பாக நல் ஒழுக்கத்தை தவிர வேற எதையும் கொடுத்துவிட முடியாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிப்பாங்க. நல் ஒழுக்கத்தை தான் சிறந்த அன்பளிப்பாக கொடுக்க முடியும். நீங்க மொபைல் போன், பெரிய பெரிய மொபைல் போன் வாங்கி கொடுக்கலாம், பெரிய பெரிய என்ன செய்யலாம், வண்டிகள் வாங்கி கொடுக்கலாம், பல லட்சத்துக்கு என்ன செய்ய வண்டிகள் வாங்கி கொடுக்கலாம், கார் வாங்கி கொடுக்கலாம், இதெல்லாம் சிறந்த அன்பளிப்பு கிடையாது. எதுதான் சிறந்த அன்பளிப்பு? நல் ஒழுக்கம் தான் சிறந்த அன்பளிப்பு என்பதாக ஸல்லல்லாஹு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்துல, ஆண் பிள்ளைகளாக இருக்கட்டும், பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும், அவருடைய நண்பர்கள் விஷயத்தில் பெற்றோர்கள் தனி கவனம் செலுத்த வேண்டும். யார்கிட்ட பேசுறாங்க அப்படிங்கறது பார்க்கணும். பள்ளி கல்லூரிகளில் யாரோடு அவர்கள் நட்பு வைத்திருக்கின்றார்கள், உற்ற நண்பர்கள் யார், அவர்கள் பேசக்கூடிய அந்த போன் கால்கள் யார்கிட்ட எப்போதெல்லாம் பேசுறாங்க. சில நேரத்தில் நைட் எல்லாம் உட்கார்ந்து பேசுவாங்க. பேச வேண்டிய அவசியம் என்ன? அவர்களுக்கு வரக்கூடிய மெசேஜ்கள் எப்படிப்பட்ட மெசேஜ்களாக இருந்து கொண்டிருக்கின்றது? இன்றைய கால சூழலில் முகநூல், பேஸ்புக், வாட்ஸ்அப் என்பது தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது.
Facebook வைத்திருந்தால் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறாங்க அதை நாம் என்ன செய்யணும் பார்க்கணும். அவர்கள் சாட் செய்யறாங்கன்னு சொன்னா பேச, அதாவது Facebookல வந்து சேட்டிங் செய்யறாங்கன்னு சொன்னா அந்த சேட்டிங் எப்படி இருக்குது அதை கவனிக்க வேண்டும். வாட்ஸ்அப்ல அவங்களுக்கு வரக்கூடிய மெசேஜ்கள் எப்படி இருக்குது அதை கவனிக்க வேண்டும். இதெல்லாம் அவங்களுடைய அந்தரங்கத்தில் தலையிடுற மாதிரி இருக்காதா, அவங்களுடைய சுதந்திரத்தை பறிக்கிற மாதிரி இருக்காதா என்பதாக நாம் எண்ணி தடுத்து நாம் இது போன்ற விஷயத்தில் கவனம் செலுத்தாமல் இருந்தால் மிகப்பெரிய நஷ்டத்தை நாம் என்ன செய்யணும் சந்திக்க வேண்டி இருக்கும் என்பதை மீண்டும் ஒருமுறை நான் சொல்லிக் கொள்கின்றேன். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு நல்ல நண்பர்களை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். நாம் நல்ல நண்பர்களை தேர்வு செய்திருக்க வேண்டும். வரலாற்றில் நல்ல நண்பர்களுடைய விஷயத்தை நாம் பட்டியல் பார்த்தோம் என்று சொன்னால், வரலாற்றில் உதாரணத்தை பார்த்தோம் என்று சொன்னால், மிகப்பெரிய உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் நாம் பார்க்க முடியும். அவர்களுடைய நட்பு எப்படி இருந்தது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹுடைய நட்பு எப்படி இருந்தது? வரலாற்றில் நட்புக்கு உதாரணத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நட்பை பார்த்தால் போதும். நட்புனா எப்படி இருக்கணும், நண்பர்கள் என்று சொன்னால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அற்புதமாக நாம் என்ன புரிந்து கொள்ள முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சிறிய வயதிலிருந்தே உக்ர தோழராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கின்றார்கள். 40 வயதாகுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபி பட்டம் கிடைக்குது. யாரிடத்தில் போய் சொல்வது? திடீர் என்பதாக எனக்கு வானத்திலிருந்து வகி வந்து விட்டது என்பதாக யார்கிட்ட சொன்னா யார் நம்புவா? அவர்கள் தேர்வு செய்த நபர் யார் தான்? முதல் நபர் யார் தான்? தன்னுடைய நண்பர் தான். போறாங்க, அபூபக்கரை பார்க்கிறாங்க. அபூபக்கரே, நான் நபியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறேன். அல்லாஹு தஆலா என்னை நபியாக தேர்வு செஞ்சிருக்கிறார். இறுதி நபியாக அல்லாஹ் என்னை தேர்வு செய்திருக்கின்றான் என்ற விஷயத்தை சொன்ன உடனேயே அபூபக்கர் தன்னுடைய நண்பர் மீது எவ்வளவு உறுதியான நம்பிக்கை வச்சிருந்தாரு. என் நண்பன் பொய் சொல்ல மாட்டான், என் நண்பன் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, என்கிட்ட பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியா? அது உண்மையாகத்தான் இருக்கும். நான் முதல்ல உன்னை ஏற்றுக்கொள்கின்றேன் என்பதாக சொல்லி அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவ கலிமாவை மொழிந்தவராக அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு முதலில் ஈமான் கொண்டார்களா இல்லையா? எத்தகைய நம்பிக்கை தன்னுடைய நண்பரின் மீது! மக்காவில் மிகப்பெரிய சலசலப்பு. மக்கத்து குரேஷிகள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். முஸ்லிம்கள் சஹாபாக்கள் சிலர் கூட ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னாங்க அப்படின்னு யோசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம், எந்த நேரம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே இரவில் மக்காவில் இருந்து காபுத்துலாவிற்கு சென்று பைத்துல் முக்கத்தஸ் சென்று வானுலகத்திற்கு சென்று மியராஜ் என்று சொல்லக்கூடிய உன்னதமான பயணத்தில் அல்லாஹ்வை நேரடியாக சந்தித்து திரும்பி வந்த வரலாறு என்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் நேற்று இரவு வானுலகத்தில் சென்று அல்லாஹ்வை சந்தித்து விட்டு வந்தேன் என்பதாக சொல்றாங்க. பைத்துல் முக்கத்தஸிற்கு நான் சென்றேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள். அது எப்படி சாத்தியமாகும்? வாகனம் எதுவும் இல்லாத, நவீன வாகனங்கள் எதுவும் இல்லாத அந்த காலகட்டத்தில் ஒரே இரவில் சென்று வந்தேன் என்று சொன்னால் நம்புவதற்கு அந்த மக்கள் என்ன அவர்கள் யோசிக்கின்றார்கள், எதற்கு முகமது இப்படி சொன்னார்? முகமதுக்கு நான் சொன்னது போன்று அவருக்கு பைத்தியம் தான் பிடித்திருக்கின்றது என்பதாக சொன்னார்கள். நவுது பில்லா, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அதுல சஹாபாக்களோட சில நபர்கள் என்ன செஞ்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வார்த்தை சொல்லாம இருந்திருக்கலாமே அப்படின்னு சொன்ன நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வெளியூர் பயணத்தை முடித்துவிட்டு மக்காவிற்குள் நுழையக்கூடிய நேரத்தில் மக்கத்து குரேஷிகள் எல்லாம் வேகமாக சென்று அபூபக்கரே நாம் சொன்னோம், நீ கேட்டீரா? ஆரம்பத்திலிருந்தே சொன்ன கேட்டீங்களா? முகமது நேத்து என்ன சொன்னார் தெரியுமா? உன் பாசத்துக்குரிய நண்பர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னப்பா சொன்னாரு? நேத்து நைட்டு முகமது இங்க இருந்து பைத்துல் முக்கத்தஸ் எங்க இருக்கு, பலஸ்தீன்ல போ, அங்க பலஸ்தீன்ல இருக்கக்கூடிய பைத்துல் முக்கத்தஸிற்கு சென்று அங்கே இருந்து வானுலகத்துக்கு சென்று ஏழாவது வானத்துக்கு சென்று
அல்லாஹ்வை நேரடியாக சந்திச்சு உரையாடிட்டு மீண்டும் வந்திருக்கின்றார் என்பதாக சொன்னார். நாம் அப்பவே சொன்னோம், நீ கேட்டியா, உன்னுடைய நண்பருக்கு கொஞ்சம் புத்தி சுவாதம் கம்மியாக இருக்குது, சொன்ன கேட்டியான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, யார் சொன்னா இந்த விஷயத்தை, இந்த விஷயத்தை யார் சொன்னார், முகமது தான்ப்பா சொன்னாரு, என்னுடைய நண்பர் என்னுடைய ஹலீல் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களா சொன்னார்கள். ஆமாம், அப்படி என்று சொன்னால் அது சத்தியமாக இருக்கும், அது உறுதியாக இருக்கும். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் முக்கத்தஸ் அல்ல, உலகத்திற்கு எந்த பாகத்திற்கு வேண்டுமானாலும் அவர் சொல்லக்கூடிய ஆக்கல் படைத்தவர். அவர் உங்களிடத்தில் போய் சொல்ல வேண்டிய எந்த விதமான தேவையும் அவருக்கு கிடையாது. என்னுடைய நண்பர் போய் சொன்னது கிடையாது என்பதாக தன்னுடைய நண்பரை பற்றி அற்புதமாக புரிந்து வைத்திருக்கக்கூடிய உற்ற தோழர் அபூபக்கர் சித்தீக். நினைத்துக்குரியவர்களே, எத்தனை அற்புதமான நம்பிக்கை, யாருமே நம்ப முடியாத, யாருக்குமே நம்பிக்கை ஏற்படாத அந்த நேரத்தில், சஹாபாக்கள் கூட சற்று தயக்கம் காட்டக்கூடிய அந்த நேரத்தில், என்னுடைய நண்பர் போய் சொல்ல மாட்டார், முகமது போய் சொல்ல மாட்டார் என்ற விஷயத்தை சொல்கின்றார் என்று சொன்னால், நட்பு என்று சொன்னால் இப்படி இருக்க வேண்டும், இப்படித்தான் நான் தன்னுடைய நண்பர்லாம் நம்முடைய நண்பர் நாம் இப்படித்தான் தேர்வு செய்யணும். நான் என்ன சொன்னாலும் நம்புவான் என்னுடைய சகோதரன், என் நண்பன் என்ன சொன்னாலும் நம்புவான், அப்படிப்பட்ட நண்பன் செய்ய தேர்வு செய்யணும். நண்பன் என்பவன் எப்படி இருக்கணும் தெரியுமா, காசு இருக்கும்போது மட்டும் சேரக்கூடியவனாக இருக்கக்கூடாது. காசு இருந்தா மட்டும் இன்னைக்கு நட்பெண்ணை செய்து கூடிக்கிட்டு வரும், காசு காலியா போச்சுன்னா ஒவ்வொருத்தனா கலந்து போயிடுவான். கொஞ்சம் பாருங்க, இந்த வெளிநாட்டுல இருந்து வந்த சகோதரர்களுக்கெல்லாம் தெரியும் நினைக்கிறேன், வெளிநாடு போயிட்டு வந்துடா அப்படி என்ன செய்வாங்க, நண்பர் கூட்டம் அப்படி இருந்துகிட்டே இருக்கும், எப்போ கொஞ்சம் கொஞ்சமா காசு காலி ஆகுதோ அப்படி நண்பர்கள் என்ன செஞ்சிருவாங்க, அப்படியே பிரிஞ்சு போயிடுவாங்க. இதுவல்ல நட்பு, எல்லா நிலையிலும் நண்பனுடைய இன்பத்திலும் நண்பனுடைய துன்பத்திலும் பங்கெடுக்கக்கூடியவன்தான் முழுமையான ஒரு நல்ல நண்பனாக இருக்க முடியும். அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவாசிகள் துன்புறுத்தக்கூடிய நேரத்தில், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய எல்லா விதமான நேரத்திலையும் அபூபக்கர் சித்தீக் ஒன்று அவர்களோடு சேர்ந்துதான் இருக்கிறாங்க. மக்காவிலிருந்து மதினாவுக்கு போகக்கூடிய நேரத்தில் சவுரு கொகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்ன செய்யறாங்க, தங்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆபத்தான நேரத்தில் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, உறுதுணையாக இருந்திருக்கிறாங்க. நாம் நம்முடைய நண்பரும் அப்படித்தான் இருக்கணும், இருப்பாரா நம்ம யோசிக்கணும். ஆபத்தான நேரத்தில், எப்படிப்பட்ட ஆபத்தான நேரம், மக்கத்து குறைச்சியில் என்ன செய்யறாங்க, அந்த கொகை வாசலுக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. அப்ப அபூபக்கர் சித்திகள்லாம் சொல்றாங்க, யார சொல்லலாம், எதிரிகள் பக்கத்தில் நிற்கிறாங்க யார சொல்லலாம், அவங்க குனிஞ்சு பார்த்துட்டானா நம்ம இருக்கு தெரிஞ்சிடும். அபூபக்கருக்கு அவருடைய நண்பர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா தஹசன், கவலைப்படாத நண்பரே, கவலைப்படாதீங்க, இன்னல்லாஹு மானா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். நம்முடைய நண்பர் இப்படிப்பட்ட நண்பரா என்பதை நாம் மீளாய்வு செய்து பார்க்க வேண்டும். இப்படிப்பட்ட நண்பராக இல்லை என்று சொன்னால் அத்தகைய நண்பர் நமக்கு தேவையில்லை. நாம் முதலில் பட்டியலிட்ட நண்பரை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அல்லாஹ்விற்காக வேண்டி, மார்க்கத்திற்காக வேண்டி, நற்குணமுள்ள நல் ஒழுக்கமுள்ள நண்பரை நாம் தேர்வு செய்ய வேண்டும். அவர்தான் இந்த உலகத்தில் நமது இன்பத்திலும் பங்கெடுப்பார், இந்த உலகத்தில் நமது துன்பத்திலும் பங்கெடுப்பார், நாளை மறுமையில் நம்மோடு சொர்க்கத்துக்கு வருவார், நாம் சொர்க்கம் செல்வதற்கு அவர் காரணமாக இருப்பார். அப்படிப்பட்ட நண்பரை நாம் என்ன செய்யணும், தேர்வு செய்யணும். மாறாக இன்னைக்கு நாம் தேர்வு செஞ்சிருக்கக்கூடிய நண்பர்கள் உண்மையிலேயே ஏதோ பழகிட்டு வந்துட்டோம் அவ்வளவுதான், அது உன்னதமான நட்பு கிடையாது என்பதை நாம் சொல்லிக்கிறோம். இந்த சூழல் இல்ல, மார்க்கத்திற்காக நீங்கிற அடிப்படை இல்ல, அதே மாதிரி அல்லாஹுக்காக நீங்கிற அடிப்படை இல்லை, நல் ஒழுக்கம் இல்லாதவர் என்ன செஞ்சிட்டோம், தேர்வு செஞ்சிட்டோம் அப்படின்னா, இது ஏதோ என்ன செய்து அப்படியே பழகிட்டோம் அப்படிங்கிற நிலைதான். நாம் என்ன செய்யணும், புதிதாக நம்ம என்ன செய்யணும், நண்பரை தேர்வு செய்யணும், நல்ல நண்பராக நாம் என்ன அவரை தேர்வு செய்ய வேண்டும். நான் மீண்டும் ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன நல்ல நண்பனுடைய அடையாளத்தை சொன்ன அந்த வார்த்தையை திரும்ப ஒரு தடவை சொல்லி நான் என்ன செய்ய முடித்துக் கொள்ள என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள், நல்ல நண்பனுடைய அடையாளம் நான்கு. முதல்ல
அவனை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அவனை பார்த்தால் அல்லாஹ்வுடைய ஞாபகம் வரும். அவனோடு பேசினால் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். அவனோடு அமர்ந்தால் அறிவு வளரும். அவனுடைய செயல்கள் நமக்கு மறுமையினை நினைவுபடுத்தும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காண்பிச்சிருக்கிறாங்க. நாம் இத்தகைய நான்கு அடையாளம் உள்ள நல்ல நண்பர்களை நாம் தேர்வு செய்து நமக்கு இந்த உலகத்திலும் நாளை மறுமையிலையும் பிரயோஜனம் தரக்கூடிய நல்ல நண்பர்களாக நம்முடைய நண்பர்களை தேர்வு செய்ய வேண்டும். அப்பேற்பட்ட நல்ல நண்பர்கள் அல்லாஹ் தஆலா நமக்கு தேர்வாக்கி கொடுப்பானாக என்பதாக துவா செய்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிரு தவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமின். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.